ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டீவோஸ். நான் உங்கள் ஈஸ்வர். இன்றைக்கு அம்பத்தூர் சைட்டில் ரூஃப் கான்கிரீட் ஆக்டிவிட்டி நடந்துருக்கு, அதான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ ரூஃப் கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது நம்ம சில டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணால் தான் நம்ம ரூஃப் வந்து பிடிக்காமல் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுக்கு உண்டான டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குற மாதிரி தான் கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் உங்களுக்கு போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த சைடில் ரூஃப் கான்கிரீட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இங்கே வந்து மார்னிங் கொஞ்சம் ரெய்னிங்காக இருந்தது, இப்போ ஓரளவுக்கு வந்து ரெய்னிங் இல்லை. ஸோ நம்ம பெரும்பாலும் வந்து ரூஃப் கான்கிரீட் பிளான் பண்ணும்போது நம்ம ரொம்ப வெயிலாக கூடாது, ரொம்ப மழையாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு வந்து அந்த கோல்ட் அண்ட் வார்ம் கிளைமேட் இருந்தால் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம செக் பண்ண முடியாது பார்த்திங்கன்னா வந்து சென்ட்ரிங் ஒர்க். சென்ட்ரிங் ஒர்க்காக நம்ம வந்து ஆல்ரெடி பில்டிங்குள்ளே வந்து பழக ஜெக்கனை வச்சு நம்ம பேலன்ஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் கம்பி கட்டி. ஸோ நீங்கள் என்ன பார்க்குறோன்னா வந்து அந்த ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து நாலு பக்கமும் வந்து ஒரே லெவலாக இருக்கிற நீங்கள் வந்து செக் பண்ணிக்கணும். டியூப் லெவல் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அது சப்போஸ் நம்ம மேக் பண்ண ஸ்ட்ரக்சரல் டிசைன் வந்து ஈவனாக இல்லைனா என்னாகும்னா வந்து நம்ம கான்கிரீட் போட்ட பிறகு அங்கங்கே மேடு பள்ளமாக இருக்கும், தண்ணியும் தேங்கினு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம உள்ள ஃப்ளோரிங் வந்து டாப் லெவலில் வந்து நம்ம வந்து பூசும்போது எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பூச வேண்டியதாக இருக்கும். அது தேவையில்ல பிரச்சனை வந்து க்ரியேட் ஆகும், அதை நீ பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா வந்து கம்பியோட சைஸ். கம்பியோட சைஸ் வந்து நம்ம ரூஃப் கான்கிரீட்டுக்கு வந்து 10 or 12 mm ராடு நம்ம யூஸ் பண்ணி நம்ம கான்கிரீட் போட்டுக்கலாம். அது வந்து பேஸ்ட் ஆன் த பில்டிங்கோட சைஸ். இப்போ சர்ஃபேஸோட சைஸ் பிளான் பண்ணி ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க நம்ம பீம் ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணியிருக்கோம், நாலு பக்கமும் வந்து நம்ம பீம் வந்து நம்ம பிளான் பண்ணி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம பில்டிங்கோட பார்ட்டிஷனில் நம்ம வந்து பீம் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து பீமுக்கு மேலே நம்ம வந்து சோர் எழுப்பி ஒரு பார்ட்டிஷன் பண்ணலாம். அதுக்கு நம்ம வந்து பீம் போடுறதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம ரூஃப் போட்ட மறுநாள் காலையிலேருந்து நம்ம தண்ணி பிடிக்க ஆரம்பிக்கலாம். நாலு பக்கமாக பார்த்து கழுவிட்டு தண்ணி வந்து உள்ளே தங்குற மாதிரி நம்ம வந்து தண்ணி பிடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2-3 days வந்து அந்த கான்கிரீட் வந்து வாட்டரை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்குவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த வாட்டர் வந்து மேலே தங்கி தான் இருக்கும். இப்போ இருக்க நம்ம வந்து தண்ணி பிடிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி பிடிக்க வேணாம், ரூஃப் வந்து நல்லா காயணும். நல்லா காஞ்சால் தான் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ ஃபைனலாக வந்து எல்லா மக்களும் கேட்குற பொதுவான கேள்வி என்ன பார்த்தீங்கன்னா வந்து நான் ரூஃப் போடும்போது எனக்கு மழை வந்துச்சு நான் என்ன பண்ணலாம், அந்த கேள்வியை தான் எல்லா மக்களும் கேட்குறாங்க. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களோட ரூஃபோட சைஸ் வந்து பேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பாலித்தீன் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கலாம். மழை வரும்போது நம்ம வந்து அந்த பாலித்தீன் அந்த கூரையை வந்து மேலே போட்டு நீங்கள் வந்து ரூஃபை வந்து நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண சின்ன சின்ன டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது போன்ற பல வகையான தகவலுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.